ஆ சொல்லுமா, நீ மட்டும் வந்திருக்கேன், என் தங்கச்சியும் கூட்டு வந்திருக்கலாம்ல. ஹோட்டல் நிறைய வேலை குடிங்கல. உடம்பு வளைஞ்சு வேலை பார்க்க மாட்டேன், நீயே போய் பார்த்துட்டு சொல்லி உன் தங்கச்சி தான் அனுப்பிச்சு விட்டா. என்ன மாப்பிள்ள இப்படி நனைஞ்சு வர்றான்? டேய் என்னடா அது, இப்படி தொப்பலா நனைஞ்சு வந்திருக்க? வயிற்றுக்கிற பையில தலையை கூட தோட்டான, சலதோஷம் பிடிச்சி காய்ச்சி கச்சி வந்துச்சுன்னா என்ன பண்றது? தோட்டிக்கடா, எங்க போய் நனைஞ்சிட்டு வந்திருக்க? இப்படி பாருங்க. ஏன் மாப்பிள்ளையா? மாப்பிள்ளதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாரு, ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு அவர் புலப்பத்தில் பார்ப்பார்ல. அது நாலஞ்சு இடத்துல பார்த்துருக்கோம், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. மாப்பிள்ள, நம்ம சொந்தத்தில் ஒரு அழகான பொண்ணு இருக்கு, முடிச்சிடலாமா? ஐயோ மாமா, உலகத்தில் எங்கே வேணாலும் பொண்ணு வாரு, உன் சொந்தத்தில் வேணும். ஏன் எங்கள் சொந்தம்னா அவ்வளோ பயமெல்லாம் உன்னோட? என்ன, நான் படித்து பெரியாள்னு ஆசைப்பட்டது அப்போ அதை நிறைவேற்றினது நீங்களும் பார்த்தீங்கண்ணா. நான் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கிறத காட்டிலையும் அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேண்ணே. என்னோடவே என் அண்ணன் குடும்ப உறவெல்லாம் அத்து போச்சு. நீ பொண்ண கல்யாணம் பண்ணு, அந்த வரவு நீடிக்க வச்சுட்டையா? மாப்பிள்ள, ரொம்ப பெரிய மனசுத்தனமா முடிவு பண்ணிட்டயா? எங்களுக்கு சுத்தமா தோணாமே போச்சுல. மாமாய், எங்க தம்பி இல்லவன்? ஏ மாப்பிள்ள, போச்சு. ஏத்தே ஏத்தே, என்ன தேது? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இவனு பொண்ணு கொடுக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்க. எத்தையா இவங்களை பத்தி தெரியாது, வீடுதான் பெருசா இருக்கும், ஆனா நட்டுக்குட்டு சாமத்துல பாய்தலையோட இருட்டுல கூட்டு போயிருவாங்க அந்த புள்ளைய. அந்த மைக் கேட்டுக்காரே அந்த புள்ளைய கூப்பிட்டு போயிட்டான். போனவங்க ஒரு புள்ளைய வாங்கிட்டு வேண்டாங்க தெரியுமா உனக்கு? வேணாம்ட்டு கொஞ்சம் யோசித்தே வேணாம்ட்டு நான் வரவே. மாமா கொலை கட்ட தருவாரு, வாடா கொலை கட்டியா? மாமா குடும்பமா எங்க இருக்கு? மாமா இந்த வாங்கிட்டு.